வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு மேற்பட்ட மாவட்ட வாரியாக தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான தகவல் வந்து பார்க்க போறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. மினிமம் இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இது போக 8ஆம் வகுப்புலேருந்து டிகிரி படித்த வரைக்கும் அனைவரும் அப்ளை பண்ண மாதிரி வேகன்சிலாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு வந்து மேக்ஸிமம் ஆளுக்கு வந்து எடுக்க போகிறாங்க. இது எந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்திருக்கு எல்லாமே க்ளீனாக பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்க மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்துக்கான வேலையை பார்த்தா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணி மறந்துடாமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் பிரின்ஸ் ஆஃபீஸ் வெப்சைட் லான்ச் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போயிட்டு தமிழ் பிரின்ஸ் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னே நம்மளுடைய வெப்சைட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். tamilprints.com அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து லேட்டஸ்ட்டாக 2021 என்ன மாதிரி வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க மட்டும் இல்லாமல் தினம் தினம் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரி அப்டேட் வந்து கொடுக்கும் எல்லாமே க்ளீனாக வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற தவிர மீதி இருக்க அனைத்துமான சின்ன சின்ன வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வெப்சைட் வந்து அப்லோட் பண்ணுவோம். ரெகுலராக நம்மளோட சேனல் வந்து காலை அல்லது மாலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அனைத்து மொத்தமும் கிளியராக புரியவர். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்முடைய வெப்சைட்டை மார்க்காம புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பல்வேறு மாவட்ட வாரியாக தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் அப்ளை பண்ண மாதிரி வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, அதே மாதிரி எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஆளுக்கு எடுக்க போகிறாங்க. சப்போஸ் அவங்க எதிர்பார்த்ததோட நிறைய பேர் அப்ளை பண்ணனா மேபி எக்ஸாமினேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அதுவும் ரொம்ப குறைவான வாய்ப்பு தான். நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக், அப்புறம் ஸ்வீப்பர், அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர், நைட் வாட்ச்மேன் மற்றும் ரெக்கார்ட்லுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேரி ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிஎஸ்என் மட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாடலுக்கு பார்த்தீங்கன்னா குக்கும் ஆபிஎஸ் சேர்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்கள் மாவட்டத்துக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து மக்கள் பேரவே கிடைக்கும். அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுபடும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நன்கு தெரிஞ்சால் போதும்னு வந்து அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சுருக்கு அப்ளை பண்ண வேகன்சிலாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8th pass இல்லை 10th fail எது இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை அப்ளை பண்ண வேகன்சிலாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் கண்டிப்பாக 18 days கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மட்டும் யூஆருக்கு 30, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு 32, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 35 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கு வந்து மாறுபடுது. எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கல லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,700 அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 69,500 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புன்னு உங்களுக்கு. அடுத்த விண்ணப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு A4 size கவர் வந்து வாங்கிக்கோங்க. அந்த A4 size கவருக்கு மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பேருன்னு போட்டு எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது அலுவலக உதவியாளராக டிரைவரானு கரெக்டாக எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே டூன் போட்டு அவங்களுடைய நோட்டீஸ் வந்து பண்ண கிளியரான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அது கீழே ஃப்ரெம்முன்னு போட்டு உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோட் மட்டும் மொபைல் நம்பரை மறக்காமல் எழுதிக்கோங்க. இதை தாராளமாக நீங்கள் வந்து பண்ண ரிஜிஸ்டர் போஸ்டியாக ஸ்பீட் போஸ்டியாக அமைச்சிக்கோங்க. அடுத்து இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் வேகன்சி வந்துருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, திண்டுக்கல், திருப்பத்தூர், அரியலூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, வேலூர் மட்டும் விருதுநகர் வந்திருக்கு. நீங்கள் தாராளமாக தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அப்ளை பண்ண முடியும், பட் ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் வெயிட் பண்ணலன்னா தாராளம் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி எப்படி வந்து செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாடல் லிங்க்னு சொல்லி லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாடலுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருப்போம். உங்கள் மாவட்டம் எதுவோ தரமாக கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நாகப்பட்டினம் நடக்கிறேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கா அப்படி இருந்துச்சுனா இந்த மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காமல் க்ளீனாக வந்து கொடுத்துருப்பாங்க. தரமாக செக் பண்ணி பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து மாதம் சர்டிஃபிகேட்டும் ஜெராக்ஸ் வச்சா போதுமா வந்து ஒழிஞ்சு வைக்க தேவையில்லை. நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து மாதம் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் மறக்காமல் செல்ஃப் அட்ரஸ் அது கையெழுத்த மறக்காமல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்சீட் டிசி, அப்புறம் ஜாதி சான்றிதழ், அப்புறம் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். ரெண்டாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் என்ன பொறுத்த பற்றி டீல் செய்யணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீ 300 மெடிப்பில் வருவீங்கன்னா எக்ஸசைஸ் மன ஆகட்டும், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறன்கள்,
இல்லை கலப்புத்தம் செய்து கொண்டே கண்டிப்பாக முன்னே வருவீங்க. அப்படி வந்தீங்கன்னா அதுக்கு சைடு மார்க்காக அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது போக வந்து பண்ண டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் எப்படி மறக்காமல் வச்சுக்கோங்க. இதை தவிர வேறு அடிஷனல் ப்ரூஃப் ஏதாவது ஆசைப்பட மறக்காமல் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு அந்த ஏ ஃபோர் டேஸ் கார்டில் வச்சு அனுப்பிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாகவே வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட் பொறுத்தவரையும் பண்ணால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாறுபடுது. அதனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறீங்களா கரெக்டாக செக் பண்ணி பார்த்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாறுபடுறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம அதனால் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணதான் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அதை அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டம்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து படிச்சிருக்கீங்களா? அண்ணா கல்வியும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணாங்க. டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கான செப்பரேட்டான கிளாஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் மட்டும் ஒன் ஆன் ஒன் செஷன் வந்து போயிட்டு இருக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ண மறக்காமல் செக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்கள் இந்த கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் நோ டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கெட் சப்ஸ்கிரைப் டேப் கொடுத்து மறக்காம அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எத்தனை மாசம் கோர்ஸ் எல்லாமே கிளீனாக வந்து கேட்பாங்க. மட்டும் ஸ்க்ரீனில் தெரிய கோடை யூஸ் பண்ண பார்த்தா பஸ் எதுவும் ஆஃபர்லாமே கிடைக்கும் போது நீங்கள் தாராளமாக டெபிட் மட்டும் கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும். வீடியோ உபயோகமாக தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணியும் அந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களும் சந்தேகம் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.